வில்லம்பு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகள், துவக்கப் பள்ளிகள், ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள், அங்கன்வாடி மையங்களில் உள்ள அடிப்படை தேவைகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளின் தற்போதைய நிலை குறித்து உறுதி செய்வதற்கான அறிக்கையை பாஜகவின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பலராமன் வெளியிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகளில் உள்ள அரசு பள்ளிகள், ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் குடிநீர், கழிப்பறை, சத்துணவு கூடங்களின் கட்டமைப்புகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் மின் இணைப்பு உள்ளதா என்பதை மாவட்ட ICTS அலுவலகர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும், அனைத்து பள்ளிகளிலும் உள்ள சத்துணவு கூடங்கள் மற்றும் அங்கன்வாடிகளில் சுகாதாரமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் வழங்கப்படுகிறதா என்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் கட்டிடங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் மேற்புறத்தில் பாதுகாப்பற்ற முறையில் மின்பாதைகள் ஏதேனும் உள்ளதா என்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும், அப்படி இருக்கும் பட்சத்தில் மாணவர்களின் நலன் கருதி மின்சார வாரியத்தினை அணுகி உடனடியாக அதனை சரி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைக்கு தேவையான தொலைக்காட்சி, ஒளிப்பெருக்கி, ப்ரொஜெக்டர், இணைய வசதி மற்றும் கணினி ஆய்வகங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு மாணவர்களுக்கு டிஜிட்டல் முறையிலான பாடம் முறையாக கற்பிக்கப்படுகிறதா என்பதை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் கழிவறைகள், சுற்றுச்சுவர்கள், குடிநீர் தொட்டிகள் ஆகியவை முறையாக பராமரிக்கப்படுவதையும், பள்ளி வளாகங்களில் முறையாக கிருமிநாசினி தெளிக்கப்படுகிறதா என்பதனையும் மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.